ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம உமா கிச்சனில் பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டு. அது நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இல்லை, இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லோரும் அடிக்கடி கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு புடலங்காய் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் அப்படியே கத்தி வச்சு அப்படியே சுரணாலே போயிடும் இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம். சரி, இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துட்டோம், அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் என்ன வேணுன்னா கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சரிசி வந்து ஊற வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அது ஊறிடுச்சுன்னா நல்லா நைஸாக அரைக்கும், அதுக்கு தான் அதையும் போட்டுக்கலாம். அதோட அந்த தண்ணியையும் ஊற்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு. நல்லா இப்போது நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டோம், குக்கர் காயட்டும். இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் 1/2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடுகு 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஜீரகம், கடலைப்பருப்பு உளுந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் 1 வரமிளகாய், 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் வதங்கினோடனே இதில் வந்து முருங்கைக்கீரை நம்ம 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி முருங்கைக்கீரையை இதில் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் முருங்கைக்கீரை சாப்பிட்ட மாதிரி ஒரு இருக்கும். நம்ம தனியாக பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க, இது மாதிரி இந்த கூட்டில் போட்டுட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகளும் முருங்கைக்கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரி, அப்படியே கொஞ்சம் வதக்கிடலாம். கொஞ்சம் வதக்கிட்டோம், இப்போ நம்ம புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம இப்போது கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். சரி, எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுறலாம். கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய்லாம் அரைச்சோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுறலாம். அப்புறம் நம்ம அந்த மிக்சியிலேயே கொஞ்சம் ஒரு டம்ளர் 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி அதை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். அந்த காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதில் வந்து 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் அடங்கிருச்சு. நம்ம இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக
முருங்கைக்கீரை புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. குழந்தைங்க இந்த புடலங்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.